புத்தாக்க பயிற்சி 10ஆம் வகுப்பு அலகு 14 தாவர உலகம் தாவர செயலியல் இந்த பாடத்திற்கான மதிப்பீட்டுக்கான வினா விடைகள்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ரோம் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் கேள்வி, பின்னு கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவுகள். விடை தொடு சார்பசைவு. இரண்டாவது கேள்வி, ஒளி சேர்க்கையின் போது நடைபெறும் வேதிவினை டேஷ். விடை CO2 ஒடுக்கப்பட்டு O2 வெளியேற்றப்படுகிறது, அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஒடுக்கப்படுகிறது, ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் வளைவது டேஷ் எனப்படும். விடை நீர் சார்பசைவு. நான்காவது கேள்வி, இளம் நாற்றுக்களை இருட்டறையில் வைக்க வேண்டும், பிறகு அதன் அருகில் எரியும் மெழுகுவர்த்தியினை சில நாட்களுக்கு வைக்க வேண்டும். இளம் நாற்றுகளின் மேல்முனை பகுதி எரியும் மெழுகுவர்த்தியை நோக்கி வளையும். இவ்வகை வளைதல் எதற்கு எடுத்துக்காட்டு? விடை ஒளி சார்பசைவு. ஐந்தாவது கேள்வி, வெப்ப தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசைசாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது டேஷ் எனப்படும். விடை வெப்பமுறு வளைதல். ஆறாவது கேள்வி, இலையில் காணப்படும் பச்சையம் டேஷுக்கு தேவைப்படும். விடை ஒளிச்சேர்க்கை. ஏழாவது கேள்வி, நீராவி போக்கு டேஷில் நடைபெறும். விடை இலைத்துளை. ரோமெட்டு 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, டேஷின் துளங்களால் தண்டு தொகுப்பு மேல் நோக்கி வளர்கிறது. விடை சூரிய ஒளியின். இரண்டாவது கேள்வி, டேஷ் நேர் நீர் சார்பசைவு மற்றும் நேர் புவி சார்பசைவு உடையது. விடை வேர். மூன்றாவது கேள்வி, சூரியகாந்தி மலரின் சூரியனின் பாதைக்கு ஏற்ப வளைவது டேஷ் எனப்படும். விடை ஒளியுறு வளைதல். நான்காவது கேள்வி, புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப தாவரம் வளைவது டேஷ் எனப்படும். விடை புவி சார்பசைவு. ஐந்தாவது கேள்வி, ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் CO2 உள்ளிழுத்துக் கொள்கின்றன, ஆனால் அவற்றின் உயிர் வாழ்தலுக்கு டேஷ் தேவைப்படும். விடை ஆக்சிஜன் O2. ரோமலெட்டர் 5 மிக சுருக்கமாக விடையளி. முதல் கேள்வி, திசை சாரா தூண்டல் அசைவு என்றால் என்ன? விடை, அசைவுகள் திசை தூண்டுதலின் ஒரு திசையை சார்ந்து அமையாது இருத்தல். இரண்டாவது கேள்வி, பின்வரும் வாக்கியத்தை கொண்டு தாவர பாகத்தின் பெயரிடவும். ஆ, புவியீர்ப்பு விசையின் திசையை நோக்கியும் ஆனால் ஒளி இருக்கும் திசைக்கு எதிராகவும் இது வளைகிறது. விடை வேர். ஆ கேள்வி, ஒளி இருக்கும் திசையை நோக்கியும் புவியீர்ப்பு விசையின் திசைக்கு எதிராகவும் இது வளைகிறது. விடை தண்டு. மூன்றாவது கேள்வி, ஒளிசார்பசைவு ஒளியுறு வளைதல் வேறுபடுத்துக. ஒளிசார்பசைவு ஒளியுறு வளைதல். ஒளிசார்பசைவு ஒளியின் தூண்டுதலுக்கு ஏற்றவாறு தாவர பாகம் நகர்தல் ஒளிச்சார்பசைவு எனப்படும். ஒளியுறு வளைதல், தாவரத்தின் ஒரு பகுதி ஒளிக்கேற்ப தன் துளங்களை வெளிப்படுத்துவது ஒளியுறு வளைதல் எனப்படும். ஒளிசார்பசைவு வளர்ச்சியை சார்ந்து அமையும், ஒளியுறு வளைதல் வளர்ச்சியை சார்ந்து அமையாது. ஒளிச்சார்பசைவு எடுத்துக்காட்டு தண்டு பகுதி ஒளியை நோக்கி வளர்தல். ஒளியுறு வளைதல் எடுத்துக்காட்டு டாராக்சம் அஃபிஸ்னேல் மலர்கள் காலையில் திறந்த நிலையிலும் மாலையில் மூடிய நிலையிலும் காணப்படும். நான்காவது கேள்வி, ஒளிச்சேர்க்கையின் போது ஆற்றல் எக்ஸ் ஆனது ஒய் ஆற்றலாக மாறுகிறது. ஆ, எக்ஸ் மற்றும் ஒய் என்றால் என்ன? ஆ, பசுந்தாவரங்கள் தற்சார்பு உணவு ஊட்ட முறையை கொண்டவை. ஏன்? விடை, எக்ஸ் ஒளியாற்றல், ஒய் வேதியாற்றல். ஆ கேள்விக்கான விடை, தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலமாக தயாரித்துக் கொள்கிறது. ஐந்தாவது கேள்வி, நீராவி போக்கு வரையறு. தாவர பகுதிகளான இலைகள் மற்றும் பசுமையான தண்டுகளின் மூலமாக நீரானது ஆவியாக வெளியேற்றப்படுவது நீராவி போக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஆறாவது கேள்வி, இலை துளையை சூழ்ந்துள்ள செல் எது? விடை காப்புசல்கள். 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 2 வகுப்புகளுக்கான அறிவியலில் புத்தாக்க பயிற்சிக்கான எல்லா விடைகளுமே, மதிப்பீடுகளுக்கான எல்லா விடைகளுமே நம்ம சேனலில் மற்ற வீடியோஸில் கொடுத்துருக்கோம். அதுக்குரிய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்கள்.